இப்படி தாங்க ஐயா, ஒரு 20,000 தான் 20 லட்சமாக மாற்றப்பட்டு இருக்கு இந்த 3 ஆண்டுகளில். ஒரு 80க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் என்னை கைவிட்டிருக்காங்க. இதில் நிறைய புண்ணியம் கிடைக்கும் இப்படியெல்லாம் பேசி பார்த்தேன். நிறைய பேர் கிண்டலடிச்சாங்க, சிரித்தாங்க. இன்றைக்கி இன்றைய அளவில் எப்படியும் ஒரு 40-50 பிராண்ட் உருவாகியிருக்கு 20,000 ரூபா முதல்ல கையில் கொடுத்து. புள்ளி சுழி ஒரு விழுக்காடை கூட இந்த பொருள் இன்னும் அடையவே இல்லை. நிறைய பேருக்கு இதை பற்றின விழிப்புணர்வு தெரியலை இன்னும். சமூக ஊடகங்களில் இதனுடைய ஃபார்முலாவை வெளிப்படையாகவே நம்ம சொல்லியிருக்கோம். யார் வேணால் செய்து சாப்பிடுங்க, ரத்தத்தை தேத்திக்கிங்க, உடம்பை காப்பாற்றிக்கிங்க. திருவாகிய மேனிக்கு சிறப்பான படையல் இது. அதனால் திருப்படையல் அப்படின்னு ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து அதன் அடிப்படையில் இந்த கண்டுபிடிப்புகளெல்லாம் வந்து உணவு பண்டங்களாகவே வந்து படையலாகவே வந்து திருவாகிய மேனிக்கு படைச்சிட்ருந்தோம். நம்ம இப்போ பருத்திப்பட்டு உள்ளே இருக்கோம். பருத்திப்பட்டு உள்ள மேட்டுப்பாளையம்ன்ற ஒரு கிராமம். டெய்லி பீட்ரூட் வாங்கி நம்மளோட நாட்டு சக்கரை மட்டும் போட்டு செய்கிறது. வேறு மற்றபடி எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. இது ஒரு குக்கிங் மெத்தடில் நம்ம செய்கிறோம். இந்தியா ஃபுல்லாக, ஓவரால் இந்தியா எல்லாம் எந்தெந்த நாட்டுக்கு கேட்குறாங்களோ அவங்க எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பீட்ரூட் மால்ட்டு, செங்குருதி மேன்மை பொடி அப்படின்னு தமிழில் இருக்கும். அதே தான் பீட்ரூட் மால்ட் தான் ஸ்டாண்டிங் பவுச்சில் கொடுத்துருக்கோம். இந்த பீட்ரூட் மால்ட்டுன்றது இப்போ பிராண்டிங்காக மாறி உட்பொருட்கள், இன்கிரீடியன்ஸ் என்ன, ஹவு டு யூஸ், எப்படி பயன்படுத்துவது, பயன்படுத்தும் முறை, பயன்பாடு, பெனிஃபிட்ஸ் அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்துருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பீட்ரூட் மால்ட் உருவான கதை, அந்த இந்த மைலோன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எப்படி இங்கே வந்து ஆரம்பித்தாங்க, ஒரு கரண்டி ஒரு சின்ன கடாயிலிருந்து அதுக்கப்புறம் இப்போ எப்படி வளர்ந்துருக்காங்கன்றதை பற்றி உருவாக்கின ஒரு ஃபவுண்டர் மகேந்திரவர்மன் ஐயா, அவர் தமிழ் ஆராய்ச்சியாளர். இப்போ அவர்கிட்ட பேசுங்க நேரடியாக. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆரோக்கிய சேவையாக தான் இதை நான் பார்க்குறேன். இதை நான் தயாரிக்கிறதுன்றது வியாபார நோக்கம்ன்றது இதில் எல்லாம் இல்லை. வியாபார நோக்கம்னு இருந்தால் இந்த ஃபார்முலாவை எப்போ கொண்டு போய் வேறு ஏதாவது பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்துருந்தா இன்னும் 3 தலைமுறைக்கு எனக்கு சொத்து வந்துருக்கும். ஆனால் அதை செய்யாமல் சமூக ஊடகங்களில் இதனுடைய ஃபார்முலாவை வெளிப்படையாகவே நம்ம சொல்லியிருக்கோம். யார் வேணால் செய்து சாப்பிடுங்க, ரத்தத்தை தேத்திக்கிங்க, உடம்பை காப்பாற்றிக்கிங்கன்றதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். இதை நம்பி வாங்கி சாப்பிட்டு பலனடைஞ்ச 30 லட்சம் பெண்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும். அடுத்த வாரம் கர்ப்பப்பையை எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் அறுவை சிகிச்சைக்கு நாள் குறித்து வச்சுருப்பாரு. இந்த விஷயத்தை இவங்க பார்த்துட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த ஒரு வாரத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை அடைஞ்சு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியமே இல்லாதபடி தள்ளி போய் எல்லாரும் தன்னோட கர்ப்பப்பையை காப்பாற்றிருக்காங்க. மாதவிடாய் சுழற்சி முழுமையடைஞ்சிருக்கு. அதே மாதிரி யாரும் வியாபாரமாகவும் இதை பண்ணுங்க, செய்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பணம் பெற்றுக்குங்க அப்படின்னு ஒரு குடிசை தொழில் மாதிரி இதை செய்யுங்கன்னு வந்தோம் நம்ம சொல்லியிருக்கோம். இதனால் தற்சார்பு பொருளாதாரம் வந்து தன்னிறைவடையும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் அதை மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ இது இன்றைக்கி இன்றைய அளவில் எப்படியும் ஒரு 40-50 பிராண்டு உருவாகி, என்னோடய பிராண்டு இல்லாமல் இது ஒரு முதன்மையான பிராண்டு. இது இல்லாமல் இன்னும் ஒரு 40-50 பிராண்டுகள் உருவாகியிருக்கு. இதை நான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தையாக தான் நான் பார்க்குறேன். இதில் போட்டி அப்படின்னு ஒன்றுமே இல்லை. ஒரு நிறுவனம் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த தேவையை பூர்த்தி செய்ய முடியாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. அதை நானும் ஏற்றுக்கிறேன். அதனால் இப்போ என்னோட சேர்ந்து எல்லோரும் களத்தில் இறங்கி பயணிக்கிறாங்க. அது மாதிரி தான் இப்போ நான் இங்கே ஆரம்பித்தது. துவக்கம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் அளவில் ஒரு டப்பாவில் போட்டு நிறைய தனவான்களை போய் சந்தித்து அவங்கக்கிட்ட வந்து இது ஒரு ப்ராஜெக்ட், இது இதனால் மக்களுக்கு இவ்வளோ செய்ய முடியும், நமக்கும் ஒரு கணிசமான வருமானம் வரும், இதை தொடர்ந்து நடத்தக்கூடிய அளவில் உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும், இதில் நிறைய புண்ணியம் கிடைக்கும் இப்படியெல்லாம் பேசி பார்த்தேன். நிறைய பேர் கிண்டலடிச்சாங்க, சிரித்தாங்க. யாரும் இதெல்லாம் உட்காந்து கிண்டிக்கிட்டு கிளறிக்கிட்டு இது ஒரு பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த கையில் வாங்கினோமா, அந்த கையில் வித்தமான்ற மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி இண்டஸ்ட்ரியெலாம் வேண்டாம், மேனுஃபேக்சரிங் வேண்டாம், ஃபுட் ப்ராடக்ட்னால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் தப்பு நடந்தாலும் பிரச்சனை வந்துடும், இந்த மாதிரி பயத்தில் இப்படியெல்லாம் எனக்கு வந்து ஒரு 80க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் என்னை கைவிட்டிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை கையில் எடுக்காமல். இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இடம் மேட்டுப்பாளையம், பூந்தமல்லி, திருவேற்காடு, ஆவடி, இது மூணுத்துக்கும் இடையில் நடுவில் நிற்கிற இந்த கிராமம். இந்த கிராமத்தோட முன்னாள் தலைவர் திரு கவி இளங்கோவன், அவர் வழக்கறிஞரும் ஒரு 12 ஏக்கர் இயற்கை விவசாயமும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆரோக்கியமான நபர். அவர்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து பேசும்போது உடனடியாக இதை துவக்கலாம்ப்பா அப்படின்னாங்க. அப்போ வந்து ஆடி மாதம், ஆடி கழித்து துவக்கலான்னாங்க. ஒரு 10 நாள் நான் அமைதியாக தான் இருந்தேன். 10 நாள் கழித்து ஒரு நாள் அவரே ஃபோன் பண்ணி வர வச்சு கையில் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டார். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தேவைப்படுமா அப்படின்னாரு. அவ்வளோ வேண்டாங்க ஐயா, ஒரு 50,000 ரூபா முதல்ல கொடுத்தா நல்லாயிருக்கும், அதுவும் இப்போ ஒரு 20,000 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னேன். 20,000 ரூபா முதல்ல கையில் கொடுத்தாரு. காரும் கொடுத்து அமிச்சாரு, அதுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு ஆள், கூட உதவி செய்யறதுக்கு ஒரு 2 பேர் எல்லாம் கொடுத்து அனுப்பினார். அவங்களோட நான் வந்து ஒரு பெரிய பாத்திர கடைக்கு போயிட்டு அடுப்பு, கடாய், கரண்டி, அங்கேயே பீட்ரூட்டு, சக்கரை எல்லாம் தேவைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து அன்னைக்கே பார்த்து ஆரம்பிச்சிட்டேன்.
ஒரு மதியம் ஒரு 11 மணி வாக்கில் அடுப்பை பற்ற வச்சு ஆரம்பித்தேன். அந்த அடுப்பு இன்ன வரைக்கும் அணையாமல் ஓடிக்கிட்டே இருக்கு. பிரம்மாண்டம்னு என்ன சொல்கிறது, 20,000 ரூபா முதலீட்டில் தோக்கின கம்பெனி இன்றைக்கி 20 லட்சம் ரூபா மதிப்புள்ள கம்பெனியாக இருக்குது. இந்த 3 ஆண்டுகளில் இதில் 2 லாக்டவுன், அது முக்கியமாக இங்கே குறிப்பிட்டே ஆகணும். முதல் லாக்டவுன் 8 மாதம் மேலே, 2வது லாக்டவுன் 6 மாதம். இந்த மாதிரி 2 லாக்டவுனை நம்ம பார்த்துருக்கோம் இந்த 3 வருஷத்தில். அப்போனா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தான் கம்பெனி நடத்தியிருக்கேன். 1.5 வருஷத்தில் 20,000 - 20 லட்சமாக மாற்றியிருக்கேன்னா இது லாப நோக்கத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லலை, மக்களுக்கு அவ்வளோ தேவை இருக்குன்றதை தான் சொல்கிறேன். இது மற்ற ஊட்டச்சத்து பானங்களோட சந்தையில் புள்ளி சுழி ஒரு விழுக்காட கூட இந்த பொருள் இன்னும் அடையவே இல்லை. புள்ளி சுழி ஒரு விழுக்காட கூட இந்த பொருள் அடையவே இல்லை. 0.01%னு கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லிக்கிறேன், அதை கூட நம்ம தொடலை. ஆனால் 1.5 வருஷத்தில் இவ்வளோ மக்கள் வந்து நமக்கு கொடுக்க முடிஞ்சிருக்குன்னா அப்போது இதனுடைய தேவை மாநிலம் முழுவதும், நாடு முழுவதும், உலகம் முழுவதும்னு விரிந்து கொண்டே போனால் அப்போது எவ்வளோ பேரை இது வாழ வைக்கும் இந்த சந்தை அப்படின்றத தான் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். பல நிலைகளை கடந்து தான் வந்தது இந்த 3 வருஷம்ன்றது. ப்ராடக்டில் வந்து மழைக்காலங்களில் இதை தயாரிக்கிறது கடினம், குளிர்காலங்களில் இதை காய வைக்கிறது கடினம், இந்த மாதிரி பல இடர்பாடுகள்லாம் இருக்க தான் செய்யுது. அதை கடந்து ஒவ்வொரு முறையும் ஒரு 1000 பேக்கெட் விற்றுதுன்னா இந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கலாம், ஒரு 10,000 பேக்கெட் விற்றுதுன்னா இந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கலாம்னு சொல்லிட்டு மேற்கொண்டு அவர்கிட்ட எந்த முதலீடும் வாங்காமல் இதில் வந்த லாபத்தை இதிலேயே திருப்பி 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 போட்டு 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 தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு அவரோட பொறுமை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். யார் ஒருத்தருமே முதலீடு செய்துட்டு மறுநாளே அறுவடை செய்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் 3.5-4 ஆண்டு காலம் ஆகியும் இதிலேருந்து 1 ரூபாய் கூட பணம் திரும்ப பெறாமல் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட லாபத்தையும் திரும்ப திரும்ப இதிலேயே போட்டு சுழற்சி அடைய வச்சு இன்றைக்கி இதை வந்து ஒரு பிரம்மாண்ட நிறுவனமாக நிறுத்தி வச்சுட்டார். இப்போது இந்த கம்பெனியில், மைலோன் ஃபுட்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ்ன்ற இந்த கம்பெனியில், பீட்ரூட் மால்ட் அப்படின்றது இன்னும் 2 ஃப்ளேவர்லேயும் கிடைக்குது. பீட்டோ மால்ட் ப்ளஸ் அப்படின்னு இதில் சுக்கு அதிமதுரம் சேர்த்து ஒரு ஃப்ளேவரும், ஃப்ரூட்டோ மால்ட்டுன்னு சொல்லிட்டு கேரட்டு பீட்ரூட்டு மாதுளம்பழம் பப்பாளி பழம் பாதாம் பிசன் இந்த மாதிரி கொஞ்சம் அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் போட்டு ஒரு ஃப்ளேவரும் கிடைக்குது. மால்ட் மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான உடல் குறைகளுக்கு, பிணிகளுக்கு மூலிகை பொடிகள் மூலமான தீர்வு, அப்புறம் அரிஷ்டம் போன்ற ஊரல்கள் மூலமான தீர்வுன்னு சொல்லிட்டு 50 வகையான மருந்துகளை, மருந்து போன்ற உணவுகளை ஒட்டுமொத்தமாக இங்கே தயாரிக்கிறோம். இப்படி தாங்க ஐயா, ஒரு 20,000 தான் 20 லட்சமாக மாற்றப்பட்டிருக்கு இந்த 3 ஆண்டுகளில். இதில் எல்லாருடைய உழைப்பும் அதிகம், தொடர்ந்து உழைச்சோம், மக்கள் கொடுத்த ஆதரவு இதுதான் கொண்டு வந்தது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ எல்லாம் பீட்ரூட் மால்ட் சாப்பிடுவோம் இப்போது.